உறவுகளுக்கு காலை வணக்கம். சவுதி அரேபியா தமாமில் இருந்து உங்களை பண் மணி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 6:10 ஆகுது. நான் ஒரு 5:55 எழுந்திரிச்சேன். அலாரம் வச்சு ஒரு விக்ஸ் மாத்திரை போட்டிருக்கேன். தொண்டைக்கார உறுப்பு மீண்டும் ஆரம்பிக்குது. இன்னிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ட்ரிப்பு ஆரம்பிக்குது. நேற்றுலாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் டியூட்டி கிடையாது, லீவ் விட்டுருந்தாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் ஆரம்பிச்சிட்டு, உங்களுக்கே தெரியும் சவுதி அரேபியாவிலலாம் வந்து பார்த்திங்கன்னா 7 மணிக்கு ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணி எங்கள் மேடம் ஸ்கூல் வந்து பார்த்திங்கன்னா 12:30 முடியும். எங்கள் மேடம் கொஞ்சம் சின்ன பிள்ளைங்க ஸ்கூலுங்கிறனால 12:30 மாப்பிள்ள போகிற ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா 7 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி 1:30 முடியும். இதுதான் இங்கே உள்ள ஸ்கூல் டைமிங்கு. அதுமாரி வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலு டேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து வியாழக்கிழமை வரைக்கும், வெள்ளி சனி லீவுங்க. ஆமாம், நிறைய வீடியோஸில் இந்த ஒரு நியூஸை இன்ஃபர்மேஷனை சொல்லாமல் இருந்திருப்பேன். இன்றைக்கி வீடியோவில் சொல்லி காலையிலே தொடங்குறோம். அவர்களே வாங்க, இன்றைக்கி டேவை தொடங்குவோம். என்ன நடக்குது என்னன்ட்டு பார்ப்போம். நம்ம செல்லக்குட்டியை திறந்து தொடங்குவோம் வாங்க இன்றைய டேவை. வழக்கம் போல் காலையிலேயே சாவியை போட்டு இந்த உள்ள இண்டிகேஷன் லைட்லாம் ஆஃப் பண்ண பிறகு நம்ம செல்லக்குட்டியை தொட்டு கும்பிட்டுட்டு ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். இந்த நாள் இனிய நாளாக அமைய வேண்டும் கடவுளே அப்படின்ட்டு மனசில் நினச்சிக்கிட்டு நாம் வண்டியை ஸ்டார்ட் பண்ணுவோம். மணி இப்போ கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 6:19. ரொம்ப நாளாச்சு நம்ம இதுமாரி காலையில் எழுந்திரிச்சு. ஆனால் ஸ்கூல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து ஒரு 3 நாளாக லீவாக இருந்தது. நம்மளுக்கு உடல்நிலை சரியில்லாதனால ரொட்டீன் வீடியோவும் எடுக்கலை. நிறைய உறவுகள் ரொட்டீன் வீடியோ போடுங்க போடுங்க அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. நானும் கொஞ்சம் உடல்நிலை சரியாயிட்டுங்கிறதுனால ரொட்டீன் வீடியோவை தொடங்கிட்டேன். ஓகே உறவுகளே, வாங்க முதல்ல மேடம் பசங்களை அழைச்சிக்கிட்டு ஒரு ஒரு ஸ்கூலாக போவோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஸ்கூல் இறக்கி விட்டாச்சு மேடம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பசங்க ஸ்கூல் போக போகிறோம். பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி பையன், ஒரு குட்டி சின்ன பொண்ணு இருக்காங்க, ஹவுஸ்மேட் இருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம பசங்க ஸ்கூலுக்கு போகணும். நாம் இப்போ பசங்க ஸ்கூலுக்கிட்ட வந்துட்டோம். ஆனால் ஒகஃப் கிரிப் மதரசா எல்லாரும் ஸ்கூலு வாசல்கிட்ட கரெக்டான பாட்டுமா பசங்களுக்கு, அவங்க இறங்கணுன்னா ஸ்கூலுக்குள்ளே போகணும். தூரமான பாட்டுறான் இன்றைக்கி ஒரு நாள் போக மாட்டேன்ட்டான் ஸ்கூல் கேட்டுக்கிட்டு என்ன பாட்டு, அப்போ தான் போவோங்கிறாங்க அந்த குட்டி பையன். அப்புறம் மேடமும் ஸ்கூல் வாசல் என்ன பாட்டு, அப்போ தான் நம்ம ஹுமாம் ஸ்கூல் போவானா அப்படின்னாங்க. சரின்ட்டு இறக்கி விட்டாச்சு. ஹவுஸ்மேட்டு உள்ளே ட்ராப் பண்ண போயிருக்காங்க. நம்ம அது வரைக்கும் இங்கே பாதி அடைச்சிட்டு நிற்கக்கூடாது, கொஞ்சம் தள்ளி பார்க்கிங் போட்டு வெயிட் பண்ணுவோம். ஹவுஸ்மேட் வந்தோன்னா ரூமுக்கு போவோம் உறவுகளே. மணி வந்து பார்த்திங்கன்னா 7:41 ஆகுது. காலையில் கிளம்பணும் நம்ம 6:30. எப்போதும் இந்த டைத்து தான் எனக்கு ஸ்கூல் முடியும். ஃபஸ்ட்டு மேடம் விடுவேன், ரெண்டாவது பசங்களை விடுவேன், மூணாவது வந்து ஹவுஸ்மேட்டை வீட்டில் இறக்கி விடுவேன். அவங்க இப்போ வீட்டுக்கு உள்ளே போயிட்டாங்க, நாம் இப்போ ரூமுக்கு போக வேண்டியதான் உறவுகளே. ரூமுக்கு வந்தாச்சு. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறமா போயிட்டு பில்டிங்கில் தண்ணி ஊற்றணும் உறவுகளே. காலையிலேயே டயர்டாக இருக்குது. நாம் காலையிலேயே ஸ்கூல் டியூட்டியை முடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா கட்டடத்துக்கு வந்துட்டோம். போயிட்டு கட்டு விலைக்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டு வந்துடுறேன். ஃபுல்லாக ஊற்ற முடியுமா என்னன்னு தெரில. பாதி தான் ஊற்றுவேன், பாதி சாயந்தரம் ஊற்றுவேன். சாயந்தரம் வேலை வந்துடும், அப்படியே எஸ்கேப் ஆகிட வேண்டிதான். என்ன பண்ணுறது, இப்படி தான் ஓடிட்டுருக்கேன். ஃபுல்லாக ஊற்றுனா அது ஒரு மணி நேரம் ஆகுது. ஓஸ் அங்கங்கே மாட்டிக்குது. ஹெல்ப்புக்கு யாராவது கூப்பிடலனா எல்லாம் பிஸியாக இருக்காங்க கால நேரத்தில். சரி பார்ப்போம், முடிஞ்ச அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ஒரு வீடியோ எடுத்து ஓனருக்கு அனுப்பிட்டு வந்துடுறேன். நாம் இப்போ மோட்டரை போட்டு தண்ணி ஊற்ற ஆரம்பிச்சிட்டோம். வீடு வந்து பார்த்திங்கன்னா நல்ல பெரிய வீடாக இருக்குது. ஆலோப்ளாக் கல்லுவறையாக தண்ணி நிறையா குடிக்குது. இந்த ஓஸோட முனை வந்து பாருங்களேன், ஒரு மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இருக்கா, அதை அப்படி அமுக்கும் போது தான் தண்ணி ஃபோர்ஸாக வருது. ஆலோப்ளாக் வேறு தண்ணி நிறையா குடிக்குதா, கையை வேறு வலிக்குது உறவுகளே. ஆமாம், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறது, பழகி தான் ஆகணும். கையை வலிக்குதுன்னு நம்ம தண்ணி ஊற்றாமல் இருந்தோம்னா ஓனர் வந்து திட்டுவாங்க தண்ணி ஊற்றலையா அப்படின்ட்டு. உங்களுக்கு வேறு நீங்கள் 10:30 தான் ஸ்கூல் டூட்டி, மணி இப்போ தான் 9 ஆகுது. சரி பில்டிங் ஃபுல்லாக நான் ஊற்றிட்டு வரேன். அப்படியே நம்ம இளையராஜா சாங்கு தான், நிறைய சாங் நமக்காக பாடி வச்சுருக்காங்களே. சோகங்கள் எனக்கும் நெஞ்சோடு இருக்கும், சிரிக்காத நாள் இல்லையே. துக்கம் சில நேரம் பொங்கி வரும்போது மக்கள் மனம் போலே பாடுவேன் கண்ணு, என் சோகம் என்னோடு தான் அப்படின்ட்டு பாட்டை கட்டிட்டு நான் ஃபுல்லாக ஊற்றி முடிச்சுட்டு வந்துடுறோம் அவர்களே. சி யூ லேட்டர், பாய். ஆனால் ஒரு கையில் வீடியோ எடுத்துகிட்டு ஃபுல்லாக ஊற்ற முடியல. அடுத்த செக்ஷனுக்கு போகிறேன், வேறு இடத்துல ரொம்ப நேரமாக ஊற்றிட்டுருக்கேன். மக்களே, நான் வந்து பார்த்திங்கன்னா பில்டிங்கெலாம் தண்ணி ஊற்றிட்டு குளிச்சுட்டு அழகாக கிளம்பிட்டேன். பில்டிங் ஃபுல்லாக தண்ணி ஊற்றினேன். அழகாக இல்லை, முக்காசி ஊற்றினா காவாசி இடத்துல வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. இதாண்டா சாக்கு எஸ்கேப் ஆகிடும்ட்டு எஸ்கேப் ஆகிட்டேன். அங்கேருந்து கேட்டால் கூட ஏன் ஊற்றலன்னு கேட்டால் அங்கே ஒரு கரண்ட் ஒயரு அது இதுன்னு போயிட்டுருக்கு.
மிஷின் லாஜ் வேலை பார்த்துட்ருக்காங்க. ஃப்ளம்பர் இது ஃப்ளம்பரும் சென்ட்ரிங் ஒர்க் பண்ணுறவங்களும் சரிண்டி தாண்டா செகண்ட் டேஸ்க்கே பாய் வந்துட்டு குளிச்சுட்டு டிஷர்ட் மாட்டிக்கிட்டு அழகாக ஸ்கூல் டூட்டி கிளம்பி அவங்களுக்கு மணி 19 ஆகுது. இன்னும் 10 நிமிஷத்தில் ஹவுஸ் மேட் அழைச்சிட்டு நம்ம பசங்க ஸ்கூலுக்கு போகிறோம். ஆமாம், ரெண்டு பசங்க குட்டி பசங்களை காலைல விட்டோம்ல அவங்களை அழைக்க போகிறோம். அவங்களுக்கு 11 மணிக்கு மேலே வெளில வருவாங்க. நான் போய்ட்டு அழைச்சிட்டு 11:30 ரிட்டர்ன் ஆகிடுவோம் நினைக்கிறேன். பார்ப்போம், வாங்க போய்ட்டு ஹவுஸ் மேட் அழைச்சிட்டு போவோம். மணி வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 11:08. நாம் நம்ம முதலாளி அம்மாவோட குட்டி பசங்க ஸ்கூலுக்கு வந்துட்டோ. ஹவுஸ் மேட் போய்ட்டு அழைச்சிட்டு வருவாங்க. அது வரைக்கும் நம்ம அந்த பார்க்கிங் வெயிட் பண்ணுவோம் வழக்கம் போல். டடன் 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 ஒக்கப் செய்யாராபா. நேத்தி நம்மளோட சேனலில் நான் வந்து ஒரு வீடியோவில் கமெண்ட் பார்த்தேன். இங்கெல்லாம் வந்து ஆரனே அதிகமாக அடிக்க மாட்டுறாங்களே எதுக்காக அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஆரன்லாம் அடிப்பாங்க, தேவைன்னா மட்டும்தான் அடிப்பாங்க, தேவை இல்லாமலாம் ஆரன் அடிக்கவே மாட்டாங்க. இப்போ சிக்னலில் நம்ம நிற்கிறோன்னா பாருங்கள், சிக்னலில் வந்து மேக்ஸிமம் எல்லாமே வந்து ரெட் சிக்னல் போட்டாங்கன்னா கையில் ஃபோன் எடுத்து நோண்ட ஆரம்பிச்சிருவாங்க. க்ரீன் சிக்னல் விழுந்தோடனே அதை பார்க்கவே மாட்டாங்க. திடீர்னு அந்த டயத்தில் ஆரன் அடிப்பாங்க, டக்குனு அவர் சிக்னல் போட்டாங்க அப்படின்ட்டு வண்டி எடுத்துகிட்டு போவாங்க. அதுமாரி யூஸுக்கு சிக்னல் ஆரன் அடித்து நான் பார்த்துருக்குறேன். நான் பார்த்த விஷயத்த மட்டும் தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டிராஃபிக்கான ஏரியாவில் நம்ம போயிட்டுருக்கோம். 4 ட்ராக் இருக்குது. 4 ட்ராக் இருக்கும்போது நம்ம வந்து போயிட்டே இருக்கும்போது இப்போ நம்ம பக்கத்து ட்ராக் மாற போகிறோம்னு வச்சிங்களேன், பின்னாடி வர காரக்காரன் கீன் ஆரன் அடிப்பார். நான் வந்துட்டுருக்கேன் இதுக்கு இப்போ அவசரமாக மாறேன்ட்டு. அதனால் நம்ம ஸ்பேஸ் நல்லா இருக்கும் போது தான் வண்டி மாறணும். அந்தமாரி டயத்தில் ஆரன் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம ஊர் மேலாம் சும்மா சும்மா தொட்டதுக்கும் அந்த ஏர் ஆரனு டாக் ஆரனு பெரிய பெரிய ஆரன்லாம் வச்சுருப்போம். பாம் பூம் பீங் கீன்ட்டு அந்தமாரி ஆரன்லாம் இங்கே கிடையவே கிடையாது. வண்டியிலே உள்ள பேசிக் ஆரன் தான், எக்ஸ்ட்ரா ஆரன்லாம் கிடையவே கிடையாது இங்கே. அந்த பேசிக் ஆரனே தேவைனா மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க, அனாவசியமாலாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. யூஸ் பண்ணக்கூடாதுன்ட்டு ரூல்ஸ் இருக்கா என்னென்ட்டு எனக்கு தெரியலை, ஆனால் யூஸ் பண்ண மாட்டாங்க. நான் வந்து 4 வருஷத்தில் பார்த்த ஒரு விஷயம் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். வந்ததுக்கு காரணம் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா பாட்டு ஃபுல் சவுண்ட்ல வச்சு கேட்டுட்டு வருவோம். அந்த குட்டி பையன் பசங்களை வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டில் இறக்கி விட்டுடோம். மணி வந்து பாத்தீங்கன்னா 11:31 ஆகுது. அடுத்து மேடம் 12:30 முடிச்சிருவாங்க. 12:30 கரெக்டாக வெளியில் வந்து பாத்தீங்கன்னா 12:15-12:20 சமயத்தில் மேடம் வந்துடுவாங்க. ஸோ நம்ம ரூம்லேயும் உட்காந்து தான் இருக்க போகிறோம். சமைக்க ஆரம்பித்தோம்னா சோறு வைக்கிறோம், டைம் ஆகிடும், எந்த இதுவும் செய்ய முடியாது. அதனால் மேடம் ஸ்கூல் அழைச்சி விட்டுட்டு நம்ம எதாவது லஞ்சு சம்பவம் வரும் இல்லையே, நம்ம சமைக்கிறோம் சமைக்கிறோம்னு ரெகுலராக வீடியோவில் சொல்லிகிட்டே இருக்கோம். ஆனால் சமைக்கிறதே இல்லை, ஆனால் இன்றைக்கி கண்டிப்பாக சமைச்சிருவோம். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ரசமும் முட்டை கிரேவி செஞ்சு சாப்பிடணும் போல இருக்குது. அவிச்ச முட்டை அப்படியே வெங்காயம் தக்காளிலாம் போட்டு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மேடம் ஸ்கூல்லேருந்து டியூட்டியை முடிச்சுட்டு ரசம் வச்சு இன்றைக்கி சமைச்சு சாப்பிட்றோம் வருவில. வாங்க நம்ம மேடம் ஸ்கூலுக்கு போயிடுவோம். 12:30 முடிப்பாங்க மேடம். நாம் வந்து பார்த்திங்கன்னா மேடம் ஸ்கூலுக்கு வந்துட்டோம். ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா எல்லா சைடு காராக இருக்க பாருங்கள். இப்படி தான் எல்லோரும் பார்க் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுவாங்க. அந்தந்த ஃபேமிலி வீட்டு பசங்க பிள்ளைங்கலாம் வந்த பிறகு அழைச்சிட்டு போயிடுவாங்க. ஸ்கூல்லேருந்து அழைச்சிட்டு வந்து வீட்டில் இறக்கி விட்டுட்டோம். இறக்கி விட்டது பிறகு வெயிட் பண்ணுனாங்க. எதுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா ஹவுஸ்மேட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்களா, ஏதோ செக்கப் இருக்கோம். நான் ரூமுக்கு போய்ட்டு ரசம் வச்சு முட்டை வச்சு சாப்பிட்லான்னு இருந்தேன். எத்தனை மணிக்கு போய்ட்டு எத்தனை மணிக்கு வரேன்னு தெரில. சரி வாங்க வெயிட் பண்ணி ஹவுஸ்மேட்டை அழைச்சிக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு சந்திப்போம். நாம் வீட்டிலேருந்து அவங்கள அழைச்சிக்கிட்டு ஹவுஸ்மேட் அழைச்சிட்டு ஹாஸ்பிட்டல் கிட்டே வந்துட்டோம். இந்த ஹாஸ்பிட்டல் வந்து பார்த்திங்கன்னா நேத்தி வந்தோம். இவங்க ரெகுலராக வந்து பார்த்திங்கன்னா ஒரு செக்கப்புக்கு வராங்க. அந்த ஹாஸ்பிட்டலுக்கு தான் இன்றைக்கி அழைச்சிட்டு வந்திருக்கேன். இது ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான். இந்த இவ்வளோ ரைட் சைடில் ஒரு பில்டிங் தெரியுது பாருங்க. ஆமாம், எல்லா பில்டிங்கும் இங்கே ஒரே மாதிரி இருக்கிறதுனால அது எல்லாம் ஒரே மாதிரி தான் தெரியும். இந்த பார்க்கிங் இருக்குது, போட்டுற வேண்டியதாலாம். இந்த ஹாஸ்பிட்டல் தான் வருவில்லை. ஐ வெயிட் சேம் பார்க்கிங் கம் குவிக்லி. நாம் ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கிட்டே வந்துட்டோம். ஹவுஸ்மேட்டை இறக்கி விட்டுட்டு அடுத்து எங்கடா எப்போ போக போகிறேன்னு கேட்டிங்கன்னா, இருங்க இறக்கி விட்டுட்டே சொல்கிறேன், அங்கே போயிட்டோம். பி கேர்ஃபுல் கோ. சைடில் ஒரு வண்டி இந்த போது பார்த்தீங்களா, அதை பார்த்துட்டு பயந்துட்டாங்க. எனக்கு டோர் ஓப்பன் பண்ணும்போது அதனால தான் கவனமாக போங்கன்னேன். கிளாஸ் அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. நம்ம இப்போ எங்கே போக போகிறோம்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட அனதர் ஃபேமிலியில் போயிட்டு அங்கே உள்ள ஹவுஸ்மேட்டு அவங்க நாட்டுக்கு பணம் அனுப்பணுமா. நம்மள மாதிரி அப்ளிகேஷன்லாம் அவங்களுக்கு யூஸ் பண்ண தெரிய மாட்டுது அந்த பிலிப்பைன் ஹவுஸ்மேட்டுக்கு. அதனால் அவங்களும் வெஸ்டர்ன் அவனி அழைச்சிட்டு போயிட்டோம்னா அவங்க பணத்தை அங்கே போய் சென்ட் பண்ணிப்பாங்க. அந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மணி இருக்காப்புலாம் ஆள் மணிகண்டன், அவங்க வீட்டு ஹவுஸ்மேட்டு தான். மணிகண்டன் வந்து பார்த்திங்கன்னா அனதர் ஒர்க்கில் இருக்காப்புல, அதனால் இந்த ஒர்க் இப்போ நமக்கு வந்திருக்கு. சரி போயிட்டு அவங்கள அழைச்சிக்கிட்டு பணத்தை அனுப்பிட்டு அவங்கள இறக்கி விட்டுட்டு அடுத்து ரூமுக்கு போய்ட்டு சாப்பிட முடியுதான்னு பார்ப்போம். உறவுகளே, காரை வந்து பார்த்திங்கன்னா இங்கே தூரமாக எங்கள் ஓனர் வீட்டிலேருந்து தள்ளி பார்க் போட்டுட்டேன். ஏன்னா காரை பார்த்துட்டாங்கன்னா உடனே ஹவுஸ்மேட்லாம் வெளில வந்துடுவாங்க, அவங்கள அழைச்சி நான் பேங்குக்கு போகணும். இப்போ காரை ஒளியே போட்டுட்டு எங்கடா போகிறேன்னு கேட்குறீங்களா. மணி ரூமில் நேற்று சாம்பார் வச்சுருந்தானா, ரைஸும் கொஞ்சம் சாம்பாரும் இருக்குது,
சாப்பிட்டுட்டு போயிடுன்ட்டான். ஏன்னா நான் அந்த இது இந்த டியூட்டி எடுத்தேன்னு வச்சுங்க, அடுத்து மேடம் வேறு ஹாஸ்பிட்டல் போகணும் சொல்லியிருக்காங்க, அடுத்து பாட்டிமா ஒர்க் இருக்குது, அடுத்து மாஜித் தமிழ்னு ரெண்டு பசங்களை கொண்டு ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கூலில் விடணும், ரிட்டன் மேடம் அழைக்கணும், அப்படியே தொடர்ந்து வேலை இன்றைக்கி வேறு லெவலில் வச்சு செய்ய போகிறாங்க. இருக்கிற சோறை கொஞ்சம் தின்னுட்டு ஆள் ரூம்கிட்ட வந்துட்டேன். ஆள் அண்ணா ஸ்கூல் டியூட்டியில் இருக்கிறப்பில் சந்திப்பு வருங்க. மணி ரூமில் போய்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு சோறும் சாம்பாரும் சாப்பிட்டுட்டேன். அடுத்து நம்ம ஹவுஸ்மேட் அழைச்சிட்டு வெஸ்டர்ன் யூனியன் பேங்க்கு போக வேண்டியதான் உறவுல, அவங்க பணம் அனுப்புறோன்னா அழைச்சிட்டு வந்து இந்த வீட்டில் விட்ட வேண்டியதான். அதுக்கப்புறம் 3:30 மேடம் வந்து நான் வரேன், என்ன ஒரு இடத்துல இறக்கி விட்டுட்டு அப்புறமா கிராண்ட் மதர் ஒர்க்குக்கு போங்குறாங்க. வீட்டுக்கிட்ட வந்துட்டோம். வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் அடிக்க வேண்டியதான், ஹவுஸ்மேட் வெளில வருவாங்க. நமக்கு தான் வருது. இப்போ தான் ஒரு ஹவுஸ்மேட் ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போயிட்டு வந்தேன், அடுத்து இந்த ஹவுஸ்மேட் அழைச்சிட்டு பேங்க்குக்கு போகணுமா. இந்த வெஸ்டர்ன் யூனியன் மஞ்சள் கலர் போர்டு இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் பேங்க்கு. என்ஜாஸ்னு எழுதியிருக்கோம், ரைட் சைடில் மேலே வெள்ளை கலர் போட்டு பாருங்கள், வெஸ்டர்ன் யூனியன் எழுதியிருக்கோம். இந்த பேங்க் இன்சைடில் தான் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேஷாக பேர் ஒன்றும் இல்லை, ஏதாவது ஒரு பேர், இப்போ ஐயப்பன் பிலிப்பேனி அப்படின்னு ஒரு பேப்பர் எழுதி கொடுத்தா போதும், அந்த பேருக்கு அவங்க அனுப்பிச்சிருவாங்க. நம்ம ஊரில் ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் கொடுப்பாங்க, அதை கொடுத்து வாங்கிக்க வேண்டியதான். நம்ம எங்களோட ஓனர்ஸ் வீட்டில் இருக்கிற ஹவுஸ்மேட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பிலிப்பைன் நாட்டை சேர்ந்தவங்க தான். அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா மொபைல் அப்ளிகேஷனில் பணம் அனுப்ப மாட்டாங்க. இந்தமாரி வெஸ்டர்ன் யூனியனில் வந்து அவங்கள இறக்கி விடணும், அவங்க போய்ட்டு கேஷ் அவங்க ஹஸ்பண்டு பேருக்கு இல்லை அவங்க ரிலேட்டிவ் ஏதாவது பேருக்கு சொல்லி அனுப்பிட்டு வந்துடுவாங்க. இந்த ஹவுஸ்மேட் டேரெக்டாக பேங்கில் போய் அனுப்பிட்டு வந்துடுறாங்க. இன்னும் எங்கள் வீட்டில் உள்ள ஹவுஸ்மேட்டுக்கு நான் தான் வந்து பணம் அனுப்ப, அவங்க பேர் எழுதி கொடுத்துருவாங்க, நான் வந்து அனுப்பிட்டு வருவேன். இப்படியும் இருக்கும், சில பேர் அவங்களும் டேரெக்டாக வந்து அனுப்பிடுவாங்க, அப்படியும் இருக்கும் வேலை. சரி வாங்க, அவங்க முடிச்சோன்னா அவங்க அழைச்சிட்டு போய் வீட்டில் விட்டுருவோம். நம்ம மணி ரூமில் கொஞ்சோண்டு சாப்பிட்டுட்டோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 3:30 தான் நம்மளுக்கு ஒர்க்கு. இப்போ மணி வந்து பார்த்திங்கன்னா 2:30, இந்த 1 hour இருக்குது. மணி ரூமில் மட்டும் சாப்பாடு இல்லைன்னா என் நிலைமை யோசிச்சு பாருங்கள், சாப்பிடவே முடியாது. கடையில் போய் திங்கலாம் காசு கொடுத்தனால அதுக்குமே நேரம் இல்லை, தொடர்ந்து வேலையாக இருக்குது. என்ன வாழ்க்கடா ஐயப்பா, வெல்கம் பாய். ஒரு வேலை ஒரு வேலையை வந்து பார்த்திங்கன்னா ஹவுஸ்மேட்டை வீட்டில் இறக்கி விட்டுட்டோம். ஆமாம், அவ்வளோதான். நம்ம இப்போ அடுத்து மணி வந்து பார்த்திங்கன்னா 2:30 ஆகுது. 3:30 நம்மளுக்கு ஒர்க்கு, நம்ம அடுத்த வேலைக்கு போக வேண்டியதுதான். கொஞ்சம் நேரம் ரூமில் உட்காந்துட்டு 3:30 கிளம்ப வேண்டியதான். ஒருவேளை சவுதி அரேபியா தம்மாமில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி புழுதி காற்று அடிக்குது. நம்ம ஏற்கனவே ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தோம் சவுதி அரேபியாவில், எதுக்கு ஒரே மாரி கலர் எல்லா வீட்டு இப்போ இன்லி அடிச்சிருக்காங்கன்ட்டு, இதுமாரி டார்க் கலர்லாம் அடிக்கிறாங்கன்ட்டு. காரணம் இதான், ஒருவேளை பார்த்திங்கன்னா இந்தமாதிரி மணல் காற்று அடிக்கிறதுனால மண் கலர்லேயே எல்லாத்தையும் பெயிண்ட் அடிச்சு வச்சுருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நான் எங்கேயாச்சும் நல்ல புழுதி காற்று அடிக்கினா இறங்கி காட்டுறேன், நம்ம காரே கழுவாதனால ஒரே டஸ்ட்டாக இருக்குது, நான் இறங்கி காட்டுறாருங்க. உறவுகளே இந்த மரத்தெல்லாம் பாருங்கள், நல்லா ஆடிட்டு இருக்கா. புழுதி காற்று வீடியோவில் தெரிய மாட்டேது, ஆனால் நேரில் பார்த்தா தெரியுது. நம்ம அந்த மேடம் வீட்டிலேருந்து இப்போ எங்கள் மேடம் வீட்டுக்கு வந்துட்டோம். லைட்டாக புழுதி காற்று அடிக்கிறது வீடியோவில் தெரியும்னு நினைக்கிறேன், ஒரு மாதிரி பிளர்ராக இருக்குது பார்த்தீங்களா, அது மணல் காற்று தான் அடிச்சிட்ருக்கு. சவுதி அரேபியா தம்மாமில் காலையிலேருந்து இல்லை, ஆஃப்டர்நூனுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா சரியான புழுதி காற்று அடிக்குது. சிக்னல் 37 ஓடிட்டுருக்கு, நம்ம இதை பாஸ் பண்ண முடியுமான்னு தெரியல, வாங்க பார்ப்போம். 32, 30, 29, 28. ஒரு விஷயம் இருக்குல்ல, சிக்னலில் நம்ம ஓவர் ஸ்பீடு 80 மேலேயும் போகக்கூடாது, 80 மேலே போனாலும் கேமரா அடிக்கும். 20, அப்பா பாஸ் பண்ணிடலாம் நம்ம சிக்னலில். ஆமாம், வாழ்க்கையில் தான் சில விஷயங்களை சக்ஸஸ்ஃபுல்லாக பாஸ் பண்ணல, இந்த சிக்னல்லையாவது நம்ம பாஸ் பண்ணணுமே. ஒரு வந்து நம்ம வீட்டுக்கிட்ட வந்துட்டோம். மணி வந்து பார்த்திங்கன்னா 2:57 ஆகுது. 3:30 மேடம் வேலை சொன்னாங்கன்னா 3:20 நம்ம போய் அங்கே நிற்கணும், அவங்க முன்னாடியே வந்துடுவாங்க. ஏன்னா மேடம் நம்ம ஹாஸ்பிட்டலில் இறக்கி விட்டுட்டு அடுத்து பாட்டிமா வேலைக்கு போகணும். அந்த சின்ன பசங்க ஸ்கூலு ரெகுலர் டியூட்டி இருக்குமே, இங்கிலீஷ் ஸ்கூலு. ஆமாம், இப்போ நான் 20 நிமிஷம் நம்ம மேடம் வீட்லேயே வெயிட் பண்ணலாம், ரூமில் போய்ட்டு வெயிட் பண்ணாலும் வெயிட் பண்ணலாம். நம்ம வீட்டுக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா காரை வந்து பார்க்கிங் போட்டு வெயிட் பண்ணிட்டுருக்கோம். சரியான காற்று அடிச்சிட்ருக்கு, இங்கே பாருங்கள் பஸ் எல்லாம் புழுதி காற்று அடிக்கிறது தம்மாமில். எல்லாம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா காங்கிரட் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க ஆப்போசிட்டில். இன்னும் சிறிது 3 மாதம் இல்லை, ஒரு 6 மாதத்தில் பாருங்கள் நீட்டாக வரிசலாக ஐயப்பட்டு இருக்க ஃபுல்லாக வீடாக இருக்கும். அதில் ஒரு வீடு நான் வாங்கலான் இருக்கேன், அது இங்கே மேரேஜ்லாம் பண்ணிட்டு இங்கே வந்து செட்டில் ஆகிட வேண்டியதான் அப்படியே. அதெல்லாம் நடக்குமா, சும்மா சொன்னேன், நமக்கு நம்ம ஊர் தான். சொக்கமே என்றாலும் அது நம்ம ஊரை போல வருமா, அவ்வளோதான். 20 நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணோம், ஃபோன் அடித்தா மேடம்க்கு, அது என்ன கேன்சல்லாம், ஹாஸ்பிட்டல் போகலையா, நாளைக்கு போகிறாங்களாம். சரி, ஒரு 10 நிமிஷம் தான் பேலன்ஸ் இருக்குது, நம்ம பாட்டிமா அழைச்சிட்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு வந்துடும். நேராக பாட்டிமா அந்த பசங்களை போய் அழைப்போம், அவங்களும் கேன்சல்ன்ற போகிறாங்க. இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணது வேஸ்ட்டாக போயிட்டு, நான் ரூமுக்குள்ள போயிட்டு கொஞ்சம் நேரம் நல்லா சார்ஜ் போட்டிருப்பேன். என் காரில் வேறு ஸ்லோவாகிடுது சார்ஜ் பார்த்தீங்களா, எவ்வளோ பிளர்ராக தெரியுதுன்னு. இதெல்லாம் புழுதி காற்று அடிச்சிக்கிட்டு இருக்கு பயங்கரமாக தம்மாமில்.
மணி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 3:30 ஆகுது. எதுக்குடா ஏ பாடிக்கடி மணியை கட்டணுன்னு பார்க்குறீங்களா? அப்போ தானே இந்த டயத்துக்கு நான் எங்கெங்கே வேலைக்கு போகிறேன்னு தெரியும். அதனால தான் உறவுகளே போயிட்டு போய் இந்த ரெண்டு பசங்க ஓனர் பிரதர்ஸோட பசங்களை ரெண்டு பேரையும் அழைச்சிக்கிட்டு அடுத்து பாட்டிமா வீட்டில் போய் பாட்டிமாவை அழைச்சிக்கிட்டு நாம் இங்கிலீஷ் ஸ்கூலில் இறக்கி விடணும். பாட்டிமாவை குரான் ஸ்கூலில் இறக்கி விடணும். நான் அந்த பசங்களை ஃபோன் அடிச்சுட்டு வந்துடுறேன். நாம் இப்போ ரெண்டு பசங்களையும் அழைச்சிக்கிட்டு எங்கே வந்துருக்கோம்னு வந்து பார்த்தீங்கன்னா கிராண்ட் மதர் வீட்டுக்கிட்ட வந்துட்டோம். கிராண்ட் மதர் வந்தோன்னே ஏற்றிக்கிட்டு அதான் சொன்னேனே, கிராண்ட் மதர் ஃபஸ்ட்டு குரான் ஸ்கூலில் இறக்கி விட்டு அடுத்து பசங்களை இங்கிலீஷ் ஸ்கூலில் இறக்கணும். உறவுகளை மணி 3:53 ஆகுது. பாட்டிமா வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலில் இறக்கி விட்டுட்டோம். உறவுகளே மணி வந்து பார்த்திங்கன்னா 4:07 ஆகுது. பசங்களை இறக்கி விட்டுட்டோம். 5 மணிக்கு முடிப்பாங்களாம் பசங்க. நாம் ரூமுக்கெல்லாம் போக வேண்டாம், இங்கே எங்கேயா பார்க்கிங்கில் போட்டு 1 ஹவர் வெயிட் பண்ணுவோம். பசங்க முடித்தோடனே அழைச்சிக்கிட்டு வீட்டில் விட்டுட்டு அடுத்து எது வேலை வருதான்னு பார்ப்போம். வரலைன்னா பாட்டிமா ஸ்கூலில் போய் வெயிட் பண்ணிட்டு உட்காந்துருவோம். காரில் நான் வெயிட் பண்ணிட்டு உட்காந்துருந்தேன். கால் மணி நேரத்தில் பசங்க ஸ்கூல் முடிச்சிருவாங்க. கார் எப்படி ஆடுது, சரியான காற்று அடிக்குது, புழுதி காற்றா இருக்குது. சரி இறங்கி வந்து பார்ப்போன்னு பார்த்தா காற்று சுலுவாயிட்டு. அதான் கொஞ்சம் மெயின் ரோட்டில் வந்து பார்ப்போருங்க. அடிக்குது உறவுகளே, குளிருது பார்த்தீங்களா? கிளைமேட்டை ஒரு மாதிரி பிளர்ராக இருக்குல்ல. அது வேற ஒன்றும் இல்லை, புழுதி காற்று தான் ஆளையே தள்ளுது பிடிச்சி. இன்னும் உறவுகளே கிளைமேட் பயங்கரமாக இருக்குது. சவுதி அரேபியா தம்மாம் அந்த அவ்வளோ ஒரு ஹைவே போகுது பார்த்தீங்களா? அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஜுபைல் ஹைவே. அதுலேருந்து 100-110 கிலோமீட்டர் போனால் ஜுபைல் வந்துடும். டீஷர்ட் பறக்குது பாருங்க, எப்படி சரியான காற்று அடிக்குது. நடுக்குது வேற, குளிர்ந்து வேற, சொட்டு போட பார்த்துட்டேன். உறவுகளே பசங்க வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் முடிச்சிட்டாங்க. பக்கத்தில் கடையில் ஒரு ஜாமான் வாங்கணுங்கிறதுனால இந்த பக்கத்தில் கடையில் இறக்கி விட்டுருக்கேன். கடை பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே ஹார்லி டிவிஷன் பைக்லாம் நிறையா பார்த்துருக்கோம். இன்னும் கொஞ்சம் பைக்ஸ் எல்லாம் கிடக்கு. அது ஒரு பைக்கு ப்ளூ கலரில் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்களேன். இந்த மாதிரி பைக்கை என் வாழ்க்கையில் நான் பார்த்ததே இல்லை. பார்க்க படுமாசாக இருக்குது பைக்கு, ப்ளூ கலரில் பின்னாடி தரத்தட்டுது. ஒருவேளை ஹைட் ஏறுமோ வண்டி ஸ்டார்ட் பண்ணோன்னே, என்ன கணக்குனே தெரில. அட வீலை கழட்டி வச்சு, வீலை கழட்டி வச்சுருக்கேன் ஒரு வேலையை. அதெல்லாம் பார்த்தா என்னடா அது வண்டி டிஃப்ரெண்ட்டாக இருக்கேன்னு பார்த்தேன். இல்லையே வீல் இருக்கே அடியில், என்ன கணக்கு இது ஒன்றும் புரியல எனக்கு. எப்படி இது மூமெண்ட் ஆகும் வண்டி? இதில் சைலன்சரை பாருங்களேன் எப்படி இருக்குன்ட்டு. ஆள் இருந்தாங்கன்னா ஸ்டார்ட் பண்ணி ரைஸ் பண்ணி பார்க்கலாம். இதில் சைலன்சர் சிங்கிள் அம்மா எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்லி டிவிஷன் பைக்கு தான். ஓகே அவர்களே, பைக்கெல்லாம் ஒரு மேலோட்டமாக பார்த்தாச்சு. ஹார்லி டிவிஷன் பைக் மட்டும்தான் இருக்க மாட்டாங்க பணம் இல்லை. சாதாரண பைக்ஸ் இங்கே நிறையா இருக்குது, ஆனால் இதுமாரி பைக்ஸ் தான் இவங்க அதிகமாக விரும்புவாங்க. இது வந்து ஒரு ஹார்லி டிவிஷன் மெக்கானிக் ஷாப். நம்ம ஸ்கூல் வர இடத்துல இருக்கிறதுனால அதிகமாக இதுமாரி பைக்கெலாம் நம்ம பார்க்க முடியுது. அவர்களே இந்த பைக்கு தான் எனக்கு இன்னும் ஒன்றும் புரியலை. நம்ம ஊருக்கு எக்ஸ்போர்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து ஊரில் ஸ்டைலாக ஓட்டலான்னு இருக்கேன். என்ன ஒரு 5 வருஷம் இங்கே ஃப்ரீயாக வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். இந்தமாரி பைக்கெலாம் வாங்குறாந்தா பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5:30 நம்ம இங்கிலீஷ் ஸ்கூல்லேருந்து பசங்களை வீட்டில் இறக்கி விட்டுட்டோம். அடுத்து நம்ம பாட்டிமா ஸ்கூலில் போயிட்டு பார்க்கிங் போட்டு உட்கார வேண்டியதான். பாட்டிமா 6:30 முடிப்பாங்க உறவுகளே. நம்ம இங்கேருந்து காமன் நேரத்தில் அங்கே போயிடலாம்னு நினைக்கிறேன். வாங்க போவோம் பாட்டிமா ஸ்கூலுக்கு. வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5:56 பாட்டிமா ஸ்கூலுக்கிட்ட வந்து பார்க்கிங் போட்டுட்டோம். இப்போ வந்து பாருங்கள் உறவுகளே, பக்கத்தில் எதுவும் வண்டி இல்லையா? எதுக்குத்தாப்புலேயும் வண்டி இல்லையா? பின்னாடியும் ஒன்றும் வண்டி இல்லை. ஆனால் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் 6:30 வந்து பாருங்கள். 6:20, 6:15 ஃபுல் டிராஃபிக் ஆகிடும். ஏன்னா 6:30 தான் அந்த ஸ்கூல் முடியும், குரான் ஸ்கூலு. அந்த நேரத்தில் எல்லோரும் பிக்கப் பண்ணுறதுக்கு வந்துடுவாங்க அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸு. அதனால் சரியான டிராஃபிக் ஆகும். உறவுகளே மணி வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 6:30 ஆகிடுச்சு. இப்போ வந்து பாருங்கள் அந்த கார் லைன் ஃபுல்லாக ஆகிட்டு பாருங்கள். ஆமாம், ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா கார் 2 லைன் அப்படியே ஆகிடுச்சின்னு பாட்டியிருப்பாங்க. ஃபுல்லாக பின்னாடி வரைக்கும் நிற்கிது பாருங்கள் வண்டி, லாஸ்ட் வரைக்கும் நிற்கும். நம்ம முன்னாடியே வந்து பார்க்கிங் போட்டு நம்ம பாட்டிமா என்னடாப்பா மூஞ்சே தெரில, சரி விட நம்ம கருப்பு தானே. நம்ம பாட்டிமா வந்து பார்த்திங்கன்னா வயசானவங்க இருந்தாலும் கொஞ்சம் லாஸ்ட்டாக தான் வருவாங்க, எடுத்தோடனே வரமாட்டாங்க வருவங்களே. நம்ம அது வரைக்கும் காருக்குள்ளேயே வெயிட் பண்ண வருங்க. 6:30 அடிக்க மாட்டாங்களா, அடிக்க மாட்டாங்களா? நீங்கள் இன்னும் கச்சா முச்சா நீங்கள் 6:30 அடிச்சிட்டு இருந்தாங்க. செல் எடுத்துகிட்டு கடிங் பண்ணுறதுக்குள்ளே கேன்சல் பண்ணி விட்டாங்க வருவங்களே. 6:30 அதிகமாக அடிக்க மாட்டாங்களான்னு எல்லாம் கேட்டுட்டு இருந்தீங்க. இந்த வண்டியெல்லாம் போது எல்லாம் 6:30 அடிக்கிறாங்க பாருங்கள். கிங் கிங் இதுமாதிரி டிராஃபிக்காக இருக்கிற இடம் வண்டி எதுவும் கொஞ்சம் இடிக்கிற மாதிரி வருதுன்னா அந்த மெட்டயத்தில் மட்டும் தான் 6:30 யூஸ் பண்ணுவாங்க உறவுகளை இங்கெல்லாம். சரிங்க மணி இப்போ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 6:52 பாட்டிமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இறக்கி விட்டோம். எனக்கு ஸ்நாக்ஸ் கொடுத்துருக்காங்க, என்ன இருக்குன்னு தெரியல. வாங்க கொஞ்சம் தூரமாக போய் பார்க்கிங் போட்டு என்ன இருக்குன்னு பார்ப்போம். எப்போதும் வழக்கம் போல் பன்னு ஜூஸ் தான் இருக்கும், இருந்தாலும் அதை உங்ககிட்ட காட்டிட்டு நான் சாப்பிட்டுறேன்.
ரோகலே பாட்டிமா வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் இறக்கி விட்டோம். நமக்கு ஸ்நாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நாளாச்சு இந்த ஸ்நாக்ஸை நம்ம சாப்பிட்டு. ரெண்டு பண்ணு வந்திருக்கு, ஒன்று சீஸு இன்னொன்று ஜாத்தர்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆரஞ்சு ஜூஸு. ஆமாம், அதை இன்றைக்கி பிரித்து மேஞ்சிருவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூசிரியால் தண்ணி பாட்டில், நூசிரியால்னா 50 காசு தண்ணி பாட்டில் வந்திருக்கு. ஓகே அவர்களே, நான் வேட்டையாடிக்கு வரேன். இந்த பண்ணை தின்னுட்டு இப்போ எங்கடா இப்போ போக போகிறேன்னு கேட்குறீங்களா? இந்த இருங்க உங்கள்கிட்டே காமிச்சிட்றேன். டீசலை வந்து பாருங்கள், சுத்தமாக இல்லை, இண்டிகேஷன் விழுந்துடுச்சு. ஸோ போயிட்டு நாளைக்கு நம்மளுக்கு ஸ்கூல் டியூட்டி இருக்குது, 6:55 ஆகுது. டீசலை போட்டுட்டு அடுத்து எதாவது வேலை வந்தால் பார்ப்போம் உறவுகளே. அப்படி இல்லைட்டினா நம்ம ரூமில் போயிட்டு ஏதாவது டின்னர் செஞ்சு சாப்பிட வேண்டியதான். அப்படி இல்லைனா இந்த பண்ணியும் ஜூஸையும் நின்றுட்டு படுக்க வேண்டியதான். முதல்ல போயிட்டு டீசலை போடுவோம், வாங்க கம்பெனிக்கு போயிட்டு. உறவுகளே, ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்பெனிக்கு வந்துட்டோம். ஆமாம், டீசலை வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து மெதுவாக வச்சுட்டு வந்திருக்கேன். எப்படி இருந்தாலும் ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே ஓடிட்டுருக்கோம். அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஆஃப் பண்ணிட்டு நம்ம ரூமுக்கு போக வேண்டியதான். இதோட இந்த விழாவை நான் முடிக்கலான்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கப்புறம் ஒன்றும் டியூட்டி வரல, வராதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா காலைல ஸ்கூல் இருக்குல்ல, கற்களை எந்திரிக்கிறதுனால 6 மணி 5 முக்காலுக்கு நைட்டில் அவ்வளோதான் டியூட்டி சொல்ல மாட்டாங்க. வந்தாலும் நான் அப்டேட் பண்ணுற உறவுகளே. ரூமுக்கு போயிட்டு நான் ஏதாவது சமைக்கிறேன், சமைச்சிட்டு சமைச்சேன்னா அதை சேர்த்து அப்டேட் பண்ணுறேன் ரூமுக்கு போயிட்டு. ஓகேவா? இதான் எங்கள் கம்பெனி இருட்டில் எப்படி இருக்க பாருங்க. பகல் நீங்கள் பார்த்துருவீங்க, இப்போ இருக்கையும் பார்த்துங்க. ஓகே அவர்களை, யாரும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம வீடியோஸ்லாம் நிறைய ரெக்கமெண்டேஷன் ஆகும், மோர் வியூஸ் வரும், சப்ஸ்கிரைபர் கிடைக்கும். வாங்க ரூமுக்கு போயிட்டு பார்ப்போம். இறங்குது பரட்டா.